சபார்ந்த நேயர்களே, வாருங்கள். இன்னைக்கு தினமும் உணவும் நிகழ்ச்சியில ஒரு அரிசி ஊற வச்ச ஒரு உப்புமா, அதாவது நம்ம தினமும் உணவும் குடும்பத்தை சேர்ந்த ராஜலட்சுமி சுகுமாரன் அப்படிங்கிற நேயர் வந்து இந்த உப்புமாவை பண்ணி காமிக்க சொல்லி எங்களுக்கு அமைச்சிருக்கா. அவ வந்து எப்படி பண்ண சொன்னாலோ அதன்படி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். சொன்னது பச்சரிசி எடுத்துக்க சொன்னான். பச்சரிசி வந்து ஒரு 5 மணி நேரம் ஊறணும். அப்படி அவ சொன்னபடி நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். அது ஒரு 5 மணி நேரம் ஊறிடுத்து. இந்த ஊறின பச்சரிசிய நல்லா தண்ணி இருத்துட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும், ஆனா அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்க கூடாது. அரைச்சிட்டு இப்படி கையில எடுத்தோம்னா நர நரன்னு தெரியணும் அரிசி நொய். அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அரிசியில இத பாருங்க, 4 மிளகாய் எடுத்துருக்கேன். மிளகா காரம் உங்க இஷ்டம். காரம் ஓணும்னா இன்னும் 2 மிளகாய் போட்டுக்கோங்க, வேண்டாம்னா குறைச்சிருங்க. இந்த மிளகாய் பாருங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுல கொஞ்சம் பெருங்காயம், அப்ப உப்புமா கலரும் போது திருமாறும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்ப இத அரைச்சிக்கலாம். இத பாதி அரைச்சிட்டு இந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, இந்த தேங்காய போட்டு அரைச்சிக்கணும். இப்ப இத அரைச்சாச்சு. இத பாருங்க, இந்த திட்டத்துக்கு அரைச்சிக்கணும். இப்ப தெரியுறத ரொம்ப இதுவாகவும் இல்ல, கொஞ்சம் ஒரு தோசை மாவுக்கு அரைச்சிப்பேன், அதை விட கொஞ்சம் இது. இப்ப உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இப்படி விட்டா அது எப்படி வருது பாருன்ட்டு. இப்ப இவ அரைக்கிறப்ப கையில எடுத்தா நர நரன் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இத பாருங்க தெரியுது. இப்ப ஸ்பூன்லயேவும் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த மாதிரி கொரை கொரன்னு அரைச்சிக்கணும். இதுல வந்து அலம்பி கொட்டும் போது கொஞ்சம் ஜலம் அலம்பி கொட்டலாம், ஏன்னா அப்ப அந்த உப்புமா வந்து நல்லா வெந்து நல்லா வரும். அதனால இப்ப எண்ணெய் வந்து ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் வச்சிருக்கேன், ஒரு 5-6 ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எண்ணெய் வச்சிருக்கேன். இப்ப இந்த திருமாறும் போது நம்ம பச்சை மிளகாய் வேண்டாம், காஞ்ச மிளகாயும் வேண்டாம், மோர் மிளகாய் எடுத்துருக்கேன், டேஸ்டா இருக்கும்னுட்டு. இப்ப எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கோம். இப்ப வந்து இதுல இந்த கடுகு. உப்புமாக்கு எப்படி திருமாறுறமோ அதே மாதிரி திருமாறிக்கணும். நீங்க அதே மாதிரி திருமாறிட்டு கலரணும். இப்போ இப்ப இந்த கடுகு வெளிச்சுட்டு இந்த பாருங்க, இந்த மோர் மிளகாய போடுறேன். ஏன்னா இந்த மோர் மிளகாய் கொஞ்சம் இது ஆகணுமோலோ, அதனால முதல்லயே மோர் மிளகாய் போடுறது நல்லது. மோர் மிளகாய் போட்டு கொஞ்சம் கலர் மாறினதும் கடுகு போட்டா நல்லா அது டேஸ்டா இருக்கும். அதனால இப்ப இதுல இந்த உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம் சொன்னேன் இல்லையா, இப்போ இதுல கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். எல்லாம சேர்ந்து செவந்த உடனே கறிவேப்பிலைய போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சதை இது பண்ணணும். ஆமா, இத தேங்காய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதனாலதான் அதுல வந்து தேங்காய் போட்டு அரைச்சிக்க சொல்றாங்க. இந்த கடலப்பருப்பு, மிளகாய் எல்லாம் நல்லா இதுவாய் செவந்துட்டு இப்போ இந்த கறிவேப்பிலைய போடுறேன். கறிவேப்பிலைய போட்டுட்டு இதை நான் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க, இந்த அரைச்சி வச்சத அதில் இது பண்ணுவேன். இப்ப இந்த நம்ம அரைச்சி வச்ச மிக்சியில இருக்கிறத கொஞ்சம் தண்ணி கொட்டி அதில் சேர்த்துக்கலாம். என்ன வேஸ்ட் ஆக்காம, நம்ம எதையுமே வேஸ்ட் ஆக கூடாது, அதனால இதோ சேர்த்துட்டேன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து கலரலாம். இப்ப இது நல்லா கலர கலர உதுரு உதுரா உப்புமா மாதிரி வரும் நல்லா. இப்போ இத கொஞ்ச நாளை கலரலாம் இருங்க. இத வந்து மூடி வைக்கணும். மூடி வச்சாதான் சீக்கிரம் ஆகும். நம்ம மூடி வைக்கலாம். இன்னொன்னு, நீங்க வந்து மிக்சியில அரைச்சி காமிச்சேன் இல்லையா,
தாராளமா மிக்சியில ஒரு டம்ளர் ஜலங்குத்தி நல்லா மிக்சி அலம்பி சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த கொரகொரன்னு அரைச்சிட்டுக்கு அதெல்லாம் நல்லா வேகும். நான் அரை டம்ளர் தண்ணி கொட்டினேன், அப்புறம் கொஞ்சம் வேகணும்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துண்டேன். அதனால ஒரு டம்ளர் தண்ணி கொட்டி மிக்சியை அலம்பி சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இத கொஞ்ச நாளி மூடி வைக்கலாம். இப்ப பாருங்க இந்த உப்மா வந்து நல்லா உதுருதுரா ஆயிடுத்து. அது மாதிரி இன்னும் எண்ணெய் எல்லாம் திட்டமா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் குத்திக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். இந்த உப்மா பண்ண சொன்ன ராஜலட்சுமி சுகுமாரனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய நேயர்கள் வந்து இந்த மாதிரி நீங்க பாத்தீங்க பரமத்திவேலூர் ஐயம்பேட்டை உஷா பண்டரி ராமு நமக்கு இந்த அரிசி வடை அப்புறம் வெந்தயம் பருப்பு குழம்பெல்லாம் எப்படி பண்றதுன்னு அமிச்சா பண்ணி காமிச்சோம். இப்போ அவ அதே மாதிரி இவ பண்ண சொன்ன உப்மா பண்ணிருக்கோம். இப்ப இந்த உப்மா நல்லா வெந்துதான் காமிக்கிறேன் பாருங்க. இத பாத்தீங்களா, இதோ நல்லா வெந்துருத்து, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதோ அதனால வெந்தது போறோம். இப்போ சுவையான ஊற வச்சு அரைச்ச அந்த அரிசி உப்மா ரெடி. என்ன நேயர்களே, இந்த உப்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களாமும் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி அமைச்சா நாங்க அதை தழிய பண்ணி எல்லாருக்கும் காமிக்கிறோம். என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதானா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.